நண்பர்கள் அனைவருக்கும் ஆர்சிஜியின் வணக்கங்கள். இன்று நாம் ஆறாம் வகுப்பு வரலாற்றில் நான்காம் பாடம் தமிழகத்தின் பண்டைய வரலாற்று நகரங்கள் என்ற தலைப்பிலிருந்து வினாக்களை பார்க்க போகிறோம். அதிக வினாக்கள் மிக முக்கிய வினாக்கள் இப்பகுதியில் இடம்பெற்றுள்ளது. ஏன்னா தமிழக வரலாறு என்பது மிக பண்பட்ட வரலாறு, அவற்றை தொடர்புடைய வினா ஆறாம் வகுப்பில் வழங்கப்பட்டுள்ளது. எனவே அவற்றை பார்ப்போம். அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகிலுள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வாருங்கள் வினாக்களை பார்ப்போம். ஒன்றாவது வினா, மதுரை தூங்கா நகரம் என்று அழைக்கப்படுகிறது. தூங்கா நகரம் என்றால் மதுரை. இரண்டாவது வினா, காஞ்சி கோயில்களின் நகரம் என்றும் அழைக்கப்படுகிறது. கோயில்களின் நகரம் காஞ்சி. மூன்றாவதுனா, காஞ்சி கைலாசநாதர் கோயிலை பல்லவ மன்னன் ராஜசிம்மன் கட்டினார். காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டியவன் ராஜசிம்மன். நான்காவது வினா, சீன வரலாற்றாசிரியரான யுவாங்ஸ்வாங் நாலந்தா பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்றார். அஞ்சாவது பாயிண்ட், பூம்புகார் நகரத்துக்கு காவிரி பூம்பட்டினம் என்ற பெயரும் உண்டு. பூம்புகார் நகரத்திற்கு காவிரி பூம்பட்டினம் என்ற பெயரும் உண்டு. ஆறாவது வினா, 6500 ஆண்டுகளுக்கு பழமையான நாகரிகத்தின் நகரம் ஈராக். 6500 ஆண்டுகளுக்கு பழமையான நாகரிகத்தின் நகரம் ஈராக். ஏழாவது வினா, தமிழர்களின் நீர் மேலாண்மையை விளக்குவது இரண்டு, ஒன்று கல்லணை மற்றொன்று காஞ்சிபுர ஏரி. தமிழர்களின் நீர் மேலாண்மையை விளக்குவது கல்லணை மற்றும் காஞ்சிபுர ஏரி. எட்டாவதுனா, கீழடி அகழ்வாய்களுடன் தொடர்புடைய நகரம் மதுரை. கீழடி வந்து மதுரைக்கு அருகில் உள்ளது. அப்போ அந்த மதுரை நகரத்தை பற்றிய தொடர்புகளை இந்த அகழ்வாய்வு தருகிறது. ஒன்பதாவதுனா, திருநாவுக்கரசர் கல்வியில் கரையிலா காஞ்சி என்று குறிப்பிட்ட நகரம் காஞ்சிபுரம். வினா எப்படி வரும்னா, கல்வியில் கரையிலா காஞ்சி என்று குறிப்பிட்டவர் யார்? நாவுக்கரசர். பத்தாவதுனா, இந்தியாவின் 7 புனித தலங்கள் ஒன்று என யுவாங்ஸ்வாங் குறிப்பிட்டது காஞ்சிபுரம். இந்தியாவின் 7 புனித தலங்களுள் ஒன்று என காஞ்சிபுரத்தை குறிப்பிட்டவர் யுவாங்ஸ்வாங். பதினோராவதுனா, நகரங்களில் சிறந்தது காஞ்சிபுரம் எனக்குரியவர் காளிதாசன். நகரங்களின் சிறந்தது காஞ்சிபுரம் என காளிதாசர் குறிப்பிட்டுள்ளார். பன்னெண்டாவதுனா, கைலாசநாதர் ஆலயத்தை கட்டியவர் யார்? ராஜசிம்மன். கைலாசநாதர் ஆலயத்தை கட்டியவர் ராஜசிம்மன். பதிமூணாவது வினா, மாசாத்துவான் என்னும் பெயர் தரும் பொருள் பெருமணிகன். மாசாத்துவான் என்னும் பெயர் தரும் பொருள் பெருமணிகன். ஏன்னா கோவலனும் கண்ணகியும் காஞ்சிபுரத்தில் தான் வாழ்ந்ததாகும். அந்த கோவலன் வந்து மாசாத்துவான் மகன் அழைப்பார். அப்படின்னா என்னென்னா பெருமணிகனோட மகன் என்று பெயர். பதினாலாவதுனா, பல்லவர்கள் காலத்தில் எண்ணற்ற குடைவரை கோயில்கள் அமைக்கப்பட்டன. பல்லவர் காலத்தில் எண்ணற்ற குடைவரை கோயில்கள் அமைக்கப்பட்டன. பதினஞ்சாவதுனா, போதி தர்மர் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர். போதி தர்மர் காஞ்சிபுரத்தை சார்ந்தார். பதினாறாவதுனா, தொண்டை நாட்டின் தொன்மையான நகரம் காஞ்சி. தொண்டை நாட்டின் தொன்மையான நகரம் காஞ்சி. பதினேழாவதுனா, லோத்தல் நகரத்துடன் தொடர்புடைய நாகரிகம் சிந்துவெளி நாகரிகம். லோத்தல் வந்து குஜராத்து மாநிலத்தில் பழங்கால ஒரு துறைமுகம். இது பின்னாடி வினாக்கள்லாம் வரும், பார்ப்போம். பதினெட்டாவதுனா, ஜான்சி நகரம் உத்தரப்பிரதேசத்தில் உள்ளது. ஜான்சிராணி நகரம் என்றும் அழைக்கப்படக்கூடிய இந்த நகரம் உத்தரப்பிரதேசத்தில் உள்ளது. பத்தொன்பதாவதுனா, மௌரிய பேரரசின் தலைநகரம் பாடலிபுத்திரம் என அழைக்கப்படும் பாட்னா.
பழைய பேரு பாடலிபுத்திரம், இன்றைய பேர் பாட்னா. அங்கே நந்த பேரரசின் தலைநகரமும் பாடலிபுத்திரம் என்கின்ற பாட்னா தான். மௌரிய பேரரசு, நந்த பேரரசு போன்றவற்றின் தலைநகரம் பாடலிபுத்திரம், அது இன்றைய பாட்னா. இருபதாவதுனா ஹராப்பா நகர், 1921 தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. ஹராப்பா நாகரிகம் எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா 1921. அடுத்து 21வதுனா ஏரிகள் மாவட்டம் என்று அழைக்கப்படுவது காஞ்சிபுரம். ஏரிகள் அதிகம் கொண்ட மாவட்டம் காஞ்சிபுரம், அதனால் ஏரிகள் மாவட்டம்னு அழைக்கிறாங்க. 22வதுனா பாண்டிய நாட்டை பற்றிய குறிப்புகள் கூறிய கிரேக்க வரலாற்றாசிரியர் மெகஸ்தனிஸ். பாண்டிய நாட்டை பற்றி குறிப்புகள் கூறிய கிரேக்க வரலாற்றாசிரியர் மெகஸ்தனிஸ், இவர் தான் இந்த இண்டிகாங்கிற நூலை எழுதியிருப்பார். 23வதுனா பல்லவ மன்னன் ராஜசிம்மனால் காஞ்சியில் கட்டப்பட்ட கோயிலின் பெயர் கைலாசநாதர் கோயில். பல்லவ மன்னன் ராஜசிம்மனால் காஞ்சியில் கட்டப்பட்ட கோயிலின் பெயர் கைலாசநாதர் கோயில். 24வதுனா சங்க காலத்தில் இருந்த இரவு நேர கடைகளின் பெயர் அல்லங்காடி. அல்லுனா இரவு, அங்காடினா கடைகள், அதான் சங்க காலத்தில் இருந்த இரவு நேர கடைகளின் பெயர் அல்லங்காடி. அந்த காலத்தில் பெண்கள்லாம் இரவு அங்காடியில் போய் ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்ததான் தகவல்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. 25வதுனா சங்க காலத்தில் இருந்த பகல் நேர கடைகள் பெயர் நாலங்காடி. சங்க காலத்தில் இருந்த பகல் நேர கடைகள் பெயர் நாலங்காடி. நாலுனா பகல், பகல் அங்காடிங்கிறது தான் நாலங்காடின்னு சொல்கிறாங்க. அடுத்து 26வதுனா உலகின் தொன்மையான நாகரிகம் மெசோபடமனியா நாகரிகம். உலகின் தொன்மையான நாகரிகம் மெசோபடமனியா நாகரிகம். 27வதுனா பழங்கால கப்பல் கட்டும் தளம் லோத்தல், குஜராத்தில் உள்ள லோத்தல் துறைமுகம், இதுதான் பழங்கால கப்பல் கட்டும் தளமாக இருந்தது. 28வதுனா சிந்துவெளி மக்களின் கடல் கடந்த வணிகம் பற்றி எடுத்துக்காட்டும் கப்பல் கட்டும் தளம் அல்லது துறைமுகம் லோத்தல். சிந்துவெளி மக்களின் கடல் கடந்த வணிகம் பற்றி எடுத்துக்காட்டு லோத்தல் துறைமுகத்தில் கிடைத்துள்ளது. 29வதுனா சிலப்பதிகாரம், மணிமேகலை மற்றும் பட்டினப்பாலை, இந்த மூன்று நூலும் ஆகியவை பூம்புகாரை பற்றி அறிய உதவுகிறது. சிலப்பதிகாரம், மணிமேகலை மற்றும் பட்டினப்பாலை, இதெல்லாம் பூம்புகாரை பற்றி அறிய உதவும் நூல்கள் ஆகும். 30வதுனா மெகஸ்தனிஸின் குறிப்பு மற்றும் சாணக்கியரின் அர்த்த சாஸ்திரம் ஆகியவற்றில் மதுரை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. மெகஸ்தனிஸ் குறிப்புலையும் மதுரை பற்றி குறிச்சிருக்காங்க, சாணக்கியரோட அர்த்த சாஸ்திரத்திலையும் மதுரையை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. நண்பர்களே, நாம் இன்று TNPSC மற்றும் போலீஸ் தேர்வுக்கான 6வகுப்பு வரலாறு பாடம் 4 முக்கிய வினாக்களை பார்த்துள்ளோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோடன் உங்களை சந்திக்கிறோம்.